வணக்கம். நான் தான் உங்க பிரியா ராமன். இது உங்க ஃபேவரட் ஷோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஜீன்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் A1SKC எக்மார்க் நை அண்ட் போத்தீஸ் இன் ஆடி தள்ளுபடி, கோ பிரசன்டட் பை சென்னை சில்க்ஸ் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து திருச்சி கொடுத்துறீங்க 1 lakh rupees அட்வான்ஸ் அமௌண்ட் தரேன். வா ரே வா. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேர் வந்து 1-1-3. 1-1-3ஆ? இது ஏதோ வேற மாதிரி ரவுண்டா இருக்கு. 1-1-3. 1-1-3. இது நாங்க போடுற கணக்கு. இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். 3 செட் பேரண்ட்ஸ் இங்க வருவாங்க, 5 குழந்தைங்க இங்க வரும். எந்த பேரண்ட்டுக்கு எந்த குழந்தை நீங்க பார்த்து மேட்ச் பண்ணா போதும். கரெக்டான பேரண்ட் கரெக்டான குழந்தை நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்களா, பர் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு நான் வந்து 25,000 rupees தருவேன். 3 குழந்தைங்க நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா, 75,000 rupees தருவேன். ஓகே. ஆனா அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் 25,000 rupees நான் தருவேன். ஓ, அப்ப அகைன் ஒரு 1 lakh வரும். அகைன் 1 lakh. எல்லாம் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சீங்க. ஹலோ, மூளைக்கு வேலை கொடுக்கற விஷயம் நமக்கு அது சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூளைக்கு வேலை எக்ஸெட்ரா. இல்ல, மூளைய பாத்தீங்க கூப்பிட்டா பரவால. மூளையே இல்லாத ரெண்டு ஜீவா. அப்படி இல்ல, நீங்க சூப்பரா விளையாடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ ஷால் வி வெல்கம் தி பேரண்ட்ஸ்? யா, ஆஃப் கோர்ஸ். Let's welcome the parents and the cute little kids. நீ அந்த மைக் போய் வாங்க, அப்பா கிட்ட மைக் வேணும். ஏய், கச்சலி. ஆ, அப்பா கிட்ட போய் வா. அம்மா போய் மைக் மட்டும் வாங்கிட்டு போடா. இல்லடா, போய் வாங்கணும். இல்ல இல்ல. வெரி குட். சுதாரிச்சிட்டான் பையன். உங்க பையன் சுதாரிச்சிட்டானா? வெளியே வெளியே எப்படி? பேரண்ட் குரூப் ஏ, பி, சி, எந்த குரூப் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க? சி செலக்ட் பண்ணலாம், ஏன்னா ஒரு ஒரு இது இருக்கு. எப்பவுமே ஈனே நிக்கிறாரு. எடுத்துடையும் அப்படியே இருக்கு பாருங்க. நேரு மாமா,
இல்ல கொஞ்சம் கூட பொருத்தமா இல்ல. ஆமா இல்ல. அந்த குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு இருக்காரு அவரு. அப்பாற்பட்டு இருக்காரு. ஆமா. மூணாவது. சரி குழந்தை நம்பர் 3. நினைக்கிறேன் பாப்போம். சாரி, ஃபர்ஸ்ட் ஆன்சரே நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. சோ அங்க இந்த 25,000 எனக்கு தரணும். அதுக்கு நீங்க கொடுக்காம இருந்திருக்க வேண்டியதானே. நான் ஏன் சுத்திட்டு கேக்குறீங்க? கொடுக்கறதே திருப்பி வாங்குறதுக்காக தான். கவர்மெண்ட் மாதிரி பேசுறீங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த ஃபேமிலி. எந்த ஃபேமிலி வச்சு விளையாடுறீங்க? பி 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 கேன் ஆப்ஷன்ஸ் கமிங் எல்இடில. சைல்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட். இது கிடையாது. ஆனா அவங்க லிப்ஸ் நோஸ் எல்லாம் ஒரே மாதிரி இல்ல. இல்லங்க. இல்ல இல்ல பாருங்க. இல்ல தெரியுது, இதுலயே தெரியுது. நெக்ஸ்ட். இல்ல எனக்கு இன்னும் அந்த அந்த அவரு அவருடைய கலர் வந்து லைக், அதாவது பால் டிகாஷன் காஃபி அப்படி தெரியுது. டீ நிறைய சாப்பிடுவீங்களா நீங்க? கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. என்ன தம்பி கரெக்டா? சரி உங்க அம்மா பேர் மட்டும் சொல்லு, அத சொல்லலாம், தப்பு இல்ல. நீங்க 9 தரவா? ஓகே, இல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்கதான் அவங்கதான் அவனோட பார்வையில நான் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஆப்ஷன் 3 பாருங்க. இல்ல அவன் கிடையவே கிடையாது. அவன் வேணாம். அவன் ஏன் அவன் வேணாம் செஞ்சிருக்காங்க அவனை. குழந்தை நம்பர் 4 ஆ பாருங்க. 4 குழந்தை நம்பர் 4 பாருங்க. குழந்தை இல்ல நான் பேர் சொல்லிட்டேன். 5. வேணாம் வேணாம். ஏய் கவுண்டர், நோ கவுண்டர். 5. இந்த குழந்தை நம்பர் 5 அவங்க மதர் ஃபேஸ் ஸ்பெக்ஸ் மூக்கு வாய். ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அது ஒரே மாதிரி இருக்கு. அவரோட கிராப்பும் இந்த புஷ் கிராப் ஒரே மாதிரி இருக்கு. நீ எது கேட்டாலும் சொல்லவும் மாட்டே. நயன்தாரான்னா அடுத்து நீ சமந்தான்னு. சரி உங்க அம்மா பேர் என்ன? கீர்த்தி சுரேஷ். உங்க அப்பா பேரு? சதீஷ். இது
ரெண்டு தான் ரெண்டு தான் ரெண்டு தான் என்ன ரெண்டு தான் ரெண்டு பி ஏன் அப்படி திடீர்னு இப்படி ஒரு அதிரடி முடியும் அப்பாவும் அவனும் ஒரே மாதிரி இருக்கு இருக்கு அதான் சொல்றேனே அது அப்பாவும் அவர் எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது அதுதான் கலர் தான் லைட்டா டிஃபரன்ஸேட் தவிர குடும்பத்துல பிரச்சனை வருது இல்லையா ஆமா இல்ல பாருங்க சரி நான் அவனை கேட்டா கண்டிப்பா இந்த சுடிதார் யார் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு அப்பாவா அம்மாவா குர்தா பஜாமா யார் வாங்கி கொடுத்தாங்க தாத்தா என்ன சூப்பர் 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 ஓகே நீங்க 25,000 ஜெயிச்சிங்க தேங்க் யூ கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க இன்னும் ஒரு குரூப் இருக்கு பேரண்ட் குரூப் ஏ ஆமா குழந்தை நம்பர் 1 பாருங்க ஆனா ஒரு இது செட் ஆகுது ஆக்சுவலா ரெண்டு பேரும் மூணு பேரும் அமைதியா நிக்கிறதுல பார்த்தா அழகா நல்லா வளர்த்துறாங்க உன்னதான் பேசாம கவுண்ட் பத்தியாத மூணாவது சரி குழந்தை நம்பர் 3 ஐ திங்க் 3 தான் நினைக்கிறேன் 3 தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கரெக்டா அவங்க அம்மா மாதிரியே இருக்கான் சரி உங்க பையன் பேர் மட்டும் சொல்லுங்க இவன் பேர் என்ன எனக்கு தெரியாது சும்மா கேக்குறேன் தானே இருக்கு பையன் இல்லையே அப்பா வந்து ஒரு மாதிரி பெருமையா பாக்குறாரு பையனை பெருமையா பாக்குறாரு அப்பா வந்து பெருமையா பாக்குறாரு அந்த மூஞ்சிய வச்சுக்காதரா இருக்கு அம்மா எஸ் செகண்ட் ரவுண்ட்க்கு போலாமா போலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி 125,000 ஜெயிச்சிருக்கீங்க ஆனால் செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக் கொடுத்து அவங்க ஃபீச்சர்ஸை மேட்ச் பண்ண சொன்னாங்க செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே செலிபிரிட்டி ஆப்ஷன்ஸ் தான் இந்த செகண்ட் ரவுண்டோட பேர் வந்து யார் இந்த ஸ்டார் யார் இந்த ஸ்டார் நம்ம விளையாடலாம் பட் இந்த வாரம் ஸ்டார் வந்து நம்ம சதீஷ் தான் எஸ் ஆஃப் கோர்ஸ் தமிழ் படம் பெரும் பயங்கரமா கேள்விப்பட்டேன் 5 மணிக்கு எல்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல் தியேட்டர்ஸ் என்ன ரஜினி சார் அஜித் விஜய் இந்த மாதிரி பிலிம்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஓபனிங் தான் 5 o'clock வந்து ஹவுஸ்ஃபுல்னா நான் கேள்விப்பட்டதுல ரொம்ப நாள் ஆச்சு சினிமா இப்படி எங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் நடித்த படங்களில் பார்க்கும்போது கத்தி நான் நடிச்சனா என்னால் இல்லை விஜய் சாரோட ஸோ கத்தி பைரவா அண்ட் ரெமோ இந்த மூணு படத்துக்கும் அந்த மார்னிங் ஷோ இருந்தது ஃபுல்லாக இருந்தது செம்மையாக இருந்தது அதெல்லாம் பார்த்தேன் பட் அதுக்கப்புறம் இந்த படம் தான் வந்து அந்த மாதிரி ஒரு 5 o'clock ஷோ நான் நடித்த படத்தில் போய் பார்த்தோம் பாருங்க அவங்க 5 மணிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 3 மணிக்கு எழுந்திரிச்சு வரணும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி வந்து இது வேற லெவலில் அதாவது வேலைக்கு போனதுனாலே இந்த 5 மணிக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு பட் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா வந்து இது நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் பிகாஸ் ஏன்னா சிவா வந்து ஓகே அவர் வந்து இந்த சிவா ஓகே இந்த ப்ரோக்ராம் பாசிட்டிவ் இருக்கு இல்ல சிவா வந்து சிவா வந்து ஹீரோ அப்படின்றது இருந்தாலும் கிட்டத்தட்ட ஹீரோவே தூக்கி சாப்பிடற அளவுக்கு வந்துட்டு சதீஷோட கேரக்டர் அவரெல்லாம் தூக்கி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க அந்த படத்துல வர ஒரு ஒரு கிட்டத்தட்ட
ஏன்னா ஒரு 1 hour 45 minutes வந்து ஃபுல்லா வந்து இவரதா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப டாமினேட் பண்ணிருக்காரு. நான் பார்த்தேனுங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன்னு சொன்னாங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே லெட்ஸ் ப்ரொசீட் டு த செகண்ட் ரவுண்ட். இதில் வந்து இதனோட ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்களானா பர் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு நான் 50,000 rupees தருவேன். ஆனால் நீங்கள் தப்பான ஆன்சர் சொன்னீங்களானா 50,000 rupees நான் அங்கே இருந்து எடுத்துருவேன். மொத்தமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்றே கால் பதில் தான் நாங்கள் சொல்ல முடியும். ஓகே சரிலாம். இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு 3 categories கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் இதில் வந்து எனி 2 categories விளையாடினா போகிறோம். இந்த 3 categories எதுன்னு பார்ப்போமா? Celebrity kids, celebrity siblings and celebrity parents. எந்த ஆப்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க siblings போறோம். Celebrity siblings ரொம்ப கஷ்டமான கேட்டகரி, அதிகமா யாரும் அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க. உங்க தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நான் புடு வெயிட் பண்ணுங்க. ஐயா siblings னா என்னங்கயா? நாமினேட் பண்றது என்னங்கயா மாதிரி. நாம பேசாம செலிபிரிட்டி கிட்ஸ் போயிடலாம் இல்ல செலிபிரிட்டி ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் போயிடலாம். செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் போறோம் நாங்க. என்ன யார் இவங்க? பூஜா தேவரையான்னு இருக்காங்க, இறைவிலாம் நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட. அவங்க தலையும் அவங்க தலையும் தலை மட்டும் அந்த மாதிரி பாப்போம். ஓகே பரவாயில்ல, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ அனுஷ்கா. இது பாத்ரி முடி பண்ணிக்கிறோம். ஆமா என்னது என்ன பாத்ரி முடி பண்ணி. ஆ ஓகே அப்படி. ஆப்ஷன் பி ஹல்சிகா. தெரியும் ஏ சிச்சி இல்லையா? அவங்க நல்லாவே தெரியும். அது அவங்க இல்ல அவங்களும் எனக்கு ஒண்ணு தெரியும்னு தோ இப்படி வரல காமிக்கிறாங்க. ஐ நோ யூ அப்படி அம்மாவே நல்லா தெரியும் அதுக்கு சொல்ல வரேன். ஓகே ஆப்ஷன் சி பாத்தீங்களா நான் சொன்னேனா? எப்படி நீங்க எப்படி அது பார்க்காம போடுவாங்க இப்போ காஜல் அகர்வால். ஐயோ காஜல் மாதிரி இருக்கு. சத்திய சொல்லுங்க காஜலுக்கு மேட்ச் ஆகுது. ஆமா அப்ப அந்த பல்லு செருப்பு எல்லாம் மேட்ச் ஆகுதோ? நிஷா அகர்வால் அவங்க சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, அப்படியே இருப்பாங்க இவங்க மாதிரியே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டாப்சி மாதிரி தெரியுது இல்ல? அப்படியே இல்ல எனக்கு அந்த ஐஸ் ஐப்ரோஸ்ல அப்படியே டாப்சி மாதிரி இருக்கு. அந்த ஸ்மைல் அப்படியே காஜல் மாதிரி இருக்கு. சோ சி அண்ட் டி குள்ள தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஆமா சிடில தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா என்னமா சியா? நீங்க அத நினைக்கிறீங்களா? ஏ டேய் பிள்ளைங்களா நீங்க? நான் செப்பாங்கட்டு. டேய் நீ பாத்துப் போடா. சி சிங்கறாங்க டி. எனக்கு சி தான் நிறைய டவு. இது பாருங்க. ஏண்டி ஏண்டி இப்படி டி டி என்ன கோபப்படுறீங்க? சியா போடு. ஆ சியா போடலாம். ஓ மை காட். சியா. ஆமா அப்ப சி தான். அப்ப சி தான். இவ்ளோ ரியாக்ஷன் பண்ணிட்டா பாத்தியா? ஸ்மைல் அப்படியே காஜல் மாதிரி இருக்கு. அது பரவாயில்ல. எங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு நிறைய க்ளூஸ் தரணும்னு. ஆ சொன்னாங்களா? அப்ப கன்ஃபார்மா சி தான். சி சொல்லிட்டாங்க. ஓகே சி தான். என் வேலை நான் பாக்குறேன். நமக்கு வந்து க்ளூஸ் கொடுத்த டாப் சியா. ஓகே சி ஃப்ரீஸ் பண்ணலாம். பரவாயில்ல 50,000 எனக்கு வர போறது இடம் பண்ணி வச்சுக்கறீங்க. இருங்க நானே இப்ப புடிங்கறேன். போடுங்கப்பா பதில போடுங்கப்பா. பதில ப்ளீஸ். எனக்கு கேளு ஒரே நிமிஷம்
எனக்கு அசிஸ்டன்ட்னு ஒருத்தன் இருக்கான். அவன் எப்பவுமே அவனை கூட வச்சிருக்கிறது எதுக்குன்னா, அவன் ஒன்று சொன்னானா அதுக்கு ஆப்போசிட்டா தான் முடிவு எடுப்பேன். ஓகே, அதுதான் கரெக்ட். ரைட்ல போனோமா லெஃப்ட்ல போனோமா, ரைட் என்ன சத்தியமா லெஃப்ட் தான் கரெக்ட். ஓகே, அந்த மாதிரி இப்ப நான் முடிவு எடுத்துருக்கணும். அந்த ஞானி அந்த அறிவாளி யாரு? அந்த ப்ளூ ஷர்ட்டை போட்டு உட்கார்ந்துக்கிதே தான் அவன் பேச்ச கேட்டது. தப்புதான் மக்களே, மன்னித்து விடுங்கள் மக்களே. ஓகே, அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்துட்டு போறோம். அப்ப அதான் காஜல் தான், காஜல் தான் நினைச்சேன். நான் அவங்க தங்கச்சி பேச அப்படியே இருந்துச்சு. அப்படியா? இது வேற எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் எது விளையாடுறீங்க? ஓ, ஒண்ணு தான நீங்க सेलिब्रिटी पेरेंट्स அப்பாவே கண்டுபிடிக்க முடியல. सेलिब्रिटी पेरेंट्स விளையாடுறீங்க, सेलिब्रिटी கிட்ஸ், सेलिब्रिटी சிப்லிங்ஸ். சிப்லிங்ஸ் ட்ரை பண்றீங்களா? உங்க தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, सेलिब्रिटी சிப்லிங்ஸ். ஐயோ, உங்க அப்பாவா? சிப்லிங்ஸ் எப்படி அப்பாவா இருக்க முடியும்? என்ன இது நடக்குது? நீங்க ஆப்ஷன் கொடுங்க, இவர் யார்னே எனக்கு தெரியலையே. தெலுங்கு மூஞ்சா இருக்கு, இவரு மலையாளம். தெலுங்குல யாராவது வந்தாருன்னா பிடிப்போம். தெலுங்குல யாராவது வந்தா பிடிக்க போறீங்களா? நீங்க ஆப்ஷன் டி கொடுங்க, ஆனா சிக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆப்ஷன் டி பொன்னம்பலம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு சி தான். ஆமா, சி தான். எங்கள் தலைவர் மன்சூர் அலி கான் அவர்கள். எஸ், அவர் அப்படி பண்ணுவாரு. மன்சூர் அலி கானோட அண்ணனா? கன்ஃபார்ம் டா. எஸ் எஸ். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஹாய் வச்சு தான் சொல்றேன். ரெண்டு பேர் மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ மூஞ்சி இருக்கும். ஐ மீன் உருண்டையா இருக்கும். லாக் பண்ணலாமா? ஆ, லாக் பண்ணு. யா, எஸ். ஓகே, ஃப்ரீஸ். ஆப்ஷன் சி. திமிரானில்லை. ஆமா, well played. சரி, புஷ்டம். 50,000 ரூபீஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்போ நம்ம விளையாட போறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ரவுண்ட். இந்த ரவுண்டோட பேர் வந்து அன்யன். நான் இந்த கேமோட ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டு ஃபேமிலிஸ் இங்க வருவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலில வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனா 5 பேர் தான் அந்த ஃபேமிலிக்கு சொந்தமானவங்க. 6th பர்சன் தான் அன்யன், ஆட் மேன் அவுட். அந்த ஃபேமிலிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலிஸ், ரைட் சைடு லெஃப்ட் சைடு, உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேமிலிஸில் நீங்கள் ரெண்டு அன்யன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சான்ஸில் நீங்கள் சொல்லிட்டீங்களான்னா 1 lakh ருபீஸ் உங்களுக்கு ப்ரைஸ் மணி. ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, ரெண்டாவது வாட்டி தான் நீங்கள் ட்ரை பண்ணி சக்ஸஸ்னா 50,000 ருபீஸ் உங்களுக்கு நான் தருவேன். அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு சிறப்பான விஷயம், 2 lakh ரூபீஸ் உங்களுக்கு அட்வான்ஸ். சரி, வியாசை கண்டிப்பா திருப்பி வாங்குறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறேன். பரவாயில்லை, என் மெத்தட் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, ஓகேயா? ஓகே, பட் தப்பான பதில் நீங்க சொல்லிட்டீங்களானா எங்க இருந்து 3.5 lakh அப்படின்னு உங்ககிட்ட கொடுக்கணும். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க.
Okay, let's welcome the two families and the two onions. ஒரே வயசு இருக்குமா சின்ன வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு சார் அது ஓகே உங்க தங்கச்சி எத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணாங்க சார் என்னோட பொண்ணு சார் அவ பொண்ணா பொண்ணு பேர் என்ன ஐஸ்வர்யா என்ன அவங்க ஏஜ் என்ன 16 16 ஏஜ் 35 16 நல்லா இருக்கீங்களா அம்மா அம்மா கிட்ட மைக் கொடுங்க இவங்க பேர் என்னமா நடுவுல இருக்கான்ல உங்க பக்கத்துல ஐஸ்வர்யா யார் அவங்க பேத்தி பேத்தினா எப்படி பொண்ணு வயசு ஏய் நாங்க போலீஸ் போய் சொல்லாதீங்க பாப்பா பேர் என்ன பாப்பா ரஷிதா ரக்ஷிதாவா சரி ரக்ஷிதா யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்பா அம்மா அப்புறம் அத்தை 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 பேர் என்னடா தங்கமே விஜயத்தை ஓகே விஜயத்தை பக்கத்துல இருக்கோம் யாரு ஐசிட்டி இந்த ஐஸ்ல அப்புறம் வச்சுக்கலாம் தங்கச்சி தெரியுது எல்லாம் வைத்து பேசியதை பார்க்கும் பொழுது இமெயில் தான் டவுட்டாக இருக்கிறது ஃபேஸ் பாருங்க சார் சேம் மார்க் பாருங்க இல்ல 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 இந்த நீங்க நல்லா டீப்பா பாருங்க மேடம் இல்ல டீப்பாவே பார்க்க வேணாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாக்கும்போது இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி அவங்க வந்து அப்பாற்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க சோ ஹஸ்பண்ட் வைஃப் வந்து சந்தேகப்படக்கூடாது இந்த மூணு பேர் இருக்காங்கல அந்த கல்ப்ரேட் அந்த கல்ப்ரேட் அதுதான் ஆமா எனக்கு இமெயில் எல்லாம் டவுட் இமெயில் தான் டவுட் இமெயில் தான் டவுட் எஸ் நீங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அதனால எந்த ஒரு ஓகே சூப்பர் முகத்தை பாருங்க ஓகே நீங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க உங்க ஃபேமிலிய அம்மா ஓகே தம்பி தம்பி வைஃப் தம்பி பொண்ணு ஓகே இவதான் அண்ணன் நீங்க விஜய் தானா என்னோட விஜயலட்சுமி என்னோட நேம் அவங்க ஐஷு அவங்க பேரு இல்ல அவங்க கொடுங்க ஏன் பேரை ஏன் மாத்தி சொன்னீங்க கிறிஸ்டினா கிறிஸ்டினாவா சார் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க ப்ரோ நம்ம சிவகார்த்தி அண்ணன் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க அதுலேயும் எனக்கு பிடிச்ச படம் வந்து ரொம்ப தான் ஏன் கேட்டீங்கன்னாக்கா இந்த பக்கம் நல்லா செவந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு பாட்டில் ஒன்று செம்மையாக அடிச்சிருப்பாங்க ஆனால் அது ரியலாக அடித்த மாதிரி தான் இருந்தது அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நிஜமாலே அடி வாங்கணும்ட்டா இல்லை நீங்களே கேட்டு வாங்கினீங்களா படத்துக்காக இப்படி பல தியாகங்கள் செய்ய வேண்டியதான் ஆனால் நானும் ஒரு விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் சொன்னப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அதாவது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்து சினிமாவில் வந்து பட வாய்ப்புகளுக்காக கரெக்டான அந்த சாய்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காச்சு நீங்கள் உங்களுக்குள்ளே மியூச்சுவலாக டிசைட் பண்ணீங்க தட் அவர் தான் வந்து ஹீரோ ரோல்ஸ் பண்ணோம் நீங்கள் தான் வந்து நிறைய இந்த மாதிரி காமிக் ரோல்ஸ் இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிருந்தாலும் எப்படி இருந்திருக்கும் ஆக வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அவர் வந்து ஹீரோக்குனே செய்யப்பட்டவர் அவர் நீங்கள் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அதுக்கு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும் பார்ப்போமா இருக்கோமா எனக்கும் வெளியே தெரிய வைத்த நல்ல பெருசா தெரிய வைத்த படம் வாய் அப்படி இருக்கு Next.
பார்த்தாரா? தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வந்து சும்மா கேம்காக பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு சூப்பர் பம்பர் வரப்போறது பாத்துடலாமா? பாத்துல பாத்துல பாத்துல. எனக்கே அது மொட்டை மாடியில் தூங்குற சில நேரங்களில் ஊர்ல எல்லாம் லுங்கி கட்டி மாதிரி இப்படிதான் பறந்து சொல்லிக்கிறேன். இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப பேடா இருக்குமே. எனக்கு உண்மையே சொல்ல போனா எப்படி லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டீங்க கீர்த்தி? சத்தியமா எனக்கு உன்னோட உங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். மேனகா ஆண்டி, ஐ லவ் யூ ஆண்டி. சுரேஷ் அங்கிள் தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஷோக்காக சொல்றேன். ஐ லவ் யூ ஆண்டி. ஐ மீன் மேனகா ஆண்டி. இல்ல, இவருடைய வந்து டெக்னிக்கா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மதரை உஷார் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து உஷார் பண்ணிட்டா. அதாவது என்னையவே வந்து இவ்வளவு இம்ப்ரெஸ் பண்றேன், அப்ப என் பொண்ணு எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணுவா அப்படின்ட்டு வந்து அவங்களே வந்து ஓல்ட் மெத்தட். சுரேஷ், எனக்கு உண்மையிலேயே எனக்கு அவங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? ஆமா. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட். என்ன பிரச்சனைனா, நான் இந்த ப்ரொபோஸ் பண்ணா இதை பார்த்து ஒரு 10 பேர் இமீடியட்டா இருந்து ட்விட்டர்ல வந்து திட்டுவாங்க. ஆர்ரா எங்க ஆர்மி வந்து இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு. உன்னை டெய்லி பனானா கிரீன் டீ வாங்கி தரேன், நீ எப்ப வேணாலும் என் மூஞ்சில வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். அதனால என்ன லவ் பண்ணிடு ப்ளீஸ். ஆரோ, நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா. உங்க நெக்ஸ்ட் ட்ரீம் கேர்ள் யாரு பாப்போம்? மலரே நின்னே காத்திருந்தா. டீச்சர், ஐ லவ் யூ டீச்சர். ஆக்சுவலா எல்லாருமே முன்னாடி என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிட்டு. ஸோ குருனா யாரு? டீச்சர். டீச்சர்னாலே யாரு? மலர் டீச்சர் நீங்க தான். ஸோ ஐ லவ் யூ. நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் இதான் வாங்கிக்கணும். நான் உங்களுக்கா சொன்னேன், அவங்களுக்கு தான் சொன்னேன். அவங்க ஓகே பண்ணுவாங்க. நான் அதை செக் பண்றேன். சரி, இப்போ நீங்க வந்து இது மேம்க்கு பண்ணுங்க. ஓ மை காட், உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. வாவ், க்ளீஷே டயலாக். ஓகே, கண்டினியூ. அழகா இருக்கு அப்படி தான் சொல்ல முடியும். இந்த ஹேர் செம்மையா இருக்கு. இந்த ஹேர் நல்லா இருக்கு. ஏய், இந்த எல்லாத்துக்கும் ஒரு அதான் சொல்கிறேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மக்களே, நான் எவ்வளோ வீக் இந்த விஷயத்தில். ஐ மீன் வீக்னா என்ன, லவ் பண்ணுறதில்ல சொல்கிறேன். அதனால அப்பா தேங்க்யூங்க. இந்த மாதிரி ஏதாவது கெஞ்சி கேட்டு ஒத்துனா வந்து ஸ்ரீராம். அம்மா பேரு என்ன? அன்னூரிதா நல்திகா. நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா எங்க இருக்காங்க? விரகம் பாக்கம். ஏய், சென்னையில எங்க இருக்காங்க கேளுடா. இங்க அவங்க தான் அம்மா இல்லையா? ஓகே. யாரு உங்க சித்தி? அவங்க ஜனனி சித்தி. யார் சித்தி? யாரு? சரி, அவங்க அவங்கள பார்த்தா பாட்டி மாதிரி இல்லையே, பியூட்டி மாதிரி இருக்காங்களே. சரி, ஓகே, இது புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு லெவலில் அப்படி புரிஞ்சிருச்சு. சித்தி மேலே தான் எனக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ பார்க்கும்போது பிஏ மேலே டவுட் இல்லை. ஏன்னா உண்மையிலேயே அன்யோன்ய தம்பதியாக தான் இருக்காங்க அவங்க. அன்யோன்ய தம்பதி? ஆமா. இல்லை இல்லை இல்லை, ஈடி மேலேயும் டவுட் இல்லை. ஏன்னா அந்த பையனோட ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரியுது. இல்லை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ். அது ஓகே. ஆமா, எனக்கு ஆக்சுவலாக வந்து பி மேலே தான் டவுட். பியா? பி. ஓ, உங்களுக்கு என்னன்னா இவ்வளவு அழகான ஒருத்தவங்க அப்படின்னு ஒரு டவுட்டா உங்களுக்கு? அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. அவர் எவ்வளவு நல்லா இருக்காரு, நாசர் சார் மாதிரி இருக்காரு. இவங்க பக்கத்துல இருக்காங்க பாரு, அவங்க யாரு?
என்னோட பாட்டி. அவங்க பேர் என்ன? சித்ரா. ஆஹா, அவ தாத்தா பேர் என்ன? விஜய ராகவன். விஜய ராகவன் சித்ரா. சித்ரா விஜய ராகவன். ஓகே, கைவல்யம். ஓகே, அப்பா பேரு ஸ்ரீராம் சொல்லிட்ட. ஆனா அவங்க வந்து ஏன்னா நண்டு கிண்டு பூந்துச்சாடா உள்ள வைப்ரேட்டர் மோட்லயே இருக்கு. அதான் புரியுது உங்களுக்கு? புரியுது புரியுது. சோ அதெல்லாம் அவங்க அவங்க மட்டும் தும் கியா கர்த்தே கலி அச்சா ஹே பச்சா ஹே தும் பியார் மே ஜாதா ஹூன்றாங்களே. ஹம் லோக் சப் லோக் சத்தீஸ்கர் சே ஆரோ கோயல எல்லாரும் மதர் டங் தமிழ் ஹை. மதர் டங் தமிழ் ஹை லேக்கின் ஆப் சத்தீஸ்கர் சே ஹை. ஹா, மே சத்தீஸ்கர் சே ஹூ. யே தெலுகு ஹை லேக்கின் ஜம்ஷத்பூர் சே. தமிழ் ஃப்ரம் பிலாஸ்பூர் சத்தீஸ்கர். தெலுங்கு ஃப்ரம் ஜம்ஷத்பூர் டாடா நகர். ஏங்க இந்தியன் மேப் எடுத்துக்கிறீங்க? ஒரே நிமிஷம். இப்போ வந்து ஆக்சுவலி வந்து இப்போ இவங்களுக்கு பி மேல டவுட்டா இருக்கு, எனக்கு சி மேல டவுட்டா இருக்கு. யூ ஹேவ் டு பிக் ஒன். இவங்க வந்து பி சொல்றதுனால நான் இவங்களுக்காக பி வந்து சோ ஃபர்ஸ்ட் பி ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஆ, ஃபர்ஸ்ட் பி பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் பி சரியா இல்லையான்னு பாப்போம். 50000 ரூபாய் போக போகுது, அவள் தான் போங்க. முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க. நாலு பேர் நல்லா எல்லாம் யார் படிச்சா? சும்மா அதுவே போய். இப்ப 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 எனக்கு என்னன்னா, இப்ப வந்து நான் சி சொல்லிருக்கேன். சி இருந்துச்சு இன்னும் காண்டாம. சி இல்லாம தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. சியா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சொல்லுங்க. டேய், ஏதாவது ரெடியா கட்ட கட்ட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சி 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 சதீஷ்க்கு சி மேல டவுட். ஜனனி சித்தி தான் இதுக்கு அந்நியதா இந்த ஃபேமிலியில பாப்போம். இல்ல, இது ஏதோ உள்நாட்டு சதி. என்ன உள்நாட்டு சதி? சொல்ல தெரியும். நான் அவ்வளவு அழகா அப்படி வந்து இது பண்ணி சொல்ல மாத்தினதுக்கு அந்த கம்பு என் கையில இருக்குல்ல இருக்கணும். இல்ல கரெக்ட், அவங்க தான் உங்களை அடிக்கணும். இப்போ சூப்பரா கைவல்யா எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஓகே, இப்போ உங்க கையில இருக்கிற டோட்டல் பிரைஸ் மணி வந்து 2,75,000 ரூபீஸ். சதீஷ் கம்மியா இருக்குல்ல, ஃபீல் பண்றீங்க? நிறைய இருந்திருக்கும். சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட் வந்து 2 மடங்கா இல்ல 3 மடங்கா இல்ல 4 மடங்கா பெருக்கிறதுக்கு வந்து இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? தெரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க போயிருவீங்க, நான் தனியா விளையாடி. அதான் இவங்க போயிடுவாங்க, நான் மட்டும் தனியா விளையாடி ஜெயிச்சா உண்டு. இந்த ரவுண்டோட பேர் வந்து வை ராஜா வை. இந்த வை ராஜா வையோட ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். 5 பாக்ஸஸ் அங்க இருக்கு, எல்லாத்துலயுமே செலிபிரிட்டி பிக்சர்ஸ் இருக்கு. இங்க இருக்கிற 5 பாக்ஸ்ல வந்து அந்த செலிபிரிட்டிக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. இங்க இருக்கிற பாக்ஸஸ் அந்த பாக்ஸஸோட மேட்ச் பண்ணும். அது மேல வைக்கணும். வெரி சிம்பிள். ஆமா, வெரி சிம்பிள் தான். தெரியுமே யாருன்னு? டீம் வர்க் எப்படினா, ஒருத்தர் வந்து ரன் பண்ணி மேட்ச் பண்ணுவீங்க, ஒருத்தர் வந்து கைட் பண்ணுவீங்க. இது மேட்ச் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 3 டைம்லைன் கொடுக்கறோம். 120 செகண்ட், 90 செகண்ட், 60 செகண்ட். 120 செகண்ட்ல நீங்க வந்து இது மேட்ச் பண்ணி முடிச்சிட்டீங்களானோ உங்க கையில இருக்கிற அமௌண்ட் அப்படியே டபுள் ஆயிடும். அதாவது இந்த 2,75,000 வந்து 5,50,000 ஆயிடும். 90 செகண்ட்ல நீங்க இது பண்ணி முடிச்சிட்டீங்களானோ உங்க கையில இருக்கிற அமௌண்ட் அப்படியே 3 டைம்ஸ் அப்பறிக்கு 8,25,000 ஆயிடும். ஆனா நீங்க just 60 செகண்ட்ஸ்ல இது பண்ணி முடிச்சிட்டீங்களா, நீங்க இருக்கிற அமௌண்ட் வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகி 11 லட்சம் ஆகும். இத பாருங்க, எந்த டைம்லைன்? 120 செகண்ட்ஸா 90 ஆ 60 ஆ? நீங்க 90 க்கு தாங்குவீங்களா? 90 செகண்ட்ஸ்க்கு பாரு, எனக்கு கூட அந்த மாதிரி தப்பான எண்ணம் எதுவும் இல்ல. 90 னா ஐயோ கே
ஓகே ஓகே 90 செகண்ட்ஸ் ஓகேவா நீங்க 60 கொடுத்தாலும் ஓகே உங்களுக்கு என்ன ஓகே அதான் போன வாட்டி தான் பார்த்தனே அந்த கட்டி இங்க தான் இது கொன்றுவேன் சோ 90 செகண்ட்ஸ் ஓகே இங்க தான் இருக்கு நந்தினி 90 செகண்ட்ஸ் ஓகே 90 செகண்ட்ஸ் நாங்க எடுத்துக்கறோம் நீங்க இது பண்றீங்களா நான் கைட் பண்ணுமா உங்களுக்கு ஓகே வாது யார் கைட் பண்றாங்க நான் கைட் பண்ணுமா ஓகே ஒரு வாட்டி அது நான் பையன் கைட் பண்ணி சரியா எனக்கு தெரிஞ்சு அவர் யாரு எஸ்பிபி சரண் மாதிரி ஒரு பிரச்சனை வர போறது பாத்துக்கோங்க ஐயோ எஸ்பிபி சரண் மாதிரி ஒரு இருக்காரு அவங்க இத இவங்கள தூக்கிட்டு போய் சார்மி மேல வைங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் ஐயோ இல்ல இல்ல எஸ்பிபி யாரு செக்ரட்டரி இல்ல அப்ப தப்பா தான் இருக்கும் பரவாயில்லை கொண்டு போய் வைங்க போய் தூக்கி உங்க மேல போட்டுறலாம் இந்த எஸ்பிபி சரண் மாதிரி இருக்கிறவர் தான் யாருன்னு சுத்தமா தெரியவே இல்லையே போங்க பேலன்ஸ் அவங்க தான் இருக்காங்க சார்மி மட்டும் தான் இருக்காங்க ஏய் 40 வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க என்ன இப்படி நடந்துட்டு இருக்கீங்க ஐயோ நீ அங்க ஸ்லைட் பாட்டி எட் ஃப்ரேம்ஸ் பண்ணுங்க அதான் தெரிஞ்சு எது நீங்க தானே கடைசியா உங்க மூஞ்ச வச்சு காமிச்சது யாரு இவங்க தானே லாஸ்ட் இருங்க தப்பா ரைட்டான்னு பார்த்து சண்டை போடுவோம் எனக்கு என்னமோ இது டோட்டலாவே தப்பா தெரியும் இல்ல இல்ல எனக்கு ரெண்டு கன்ஃபார்மா தெரியும் நினைக்கிறேன் தானே சரியான எப்படியும் வந்தீங்க விளையாடுனீங்க ஜெயிச்சீங்க ஆனா பாதி எனக்கு கொடுத்துட்டு போறீங்க பரவாயில்ல உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே பயங்கர ஜாலியா தான் இருந்தது இல்ல
எங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. Thank you so much for coming. Thank you, thank you சீ தமிழ். இந்த மாதிரி வந்து ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஷோ தான் அது. ஏன்னா நிறைய பப்ளிக் நீங்க உள்ள கொண்டு வரீங்க, ஸோ அவங்களுக்கும் அது ஒரு இதுவா இருக்கும் இல்ல, சும்மா வெறும் வர்றவங்கள மட்டும் இல்லாம. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். Thank you so much. அவ்வளோ என்டர்டெய்னிங்கான ஒரு எபிசோட் இப்போ நீங்க பாத்தீங்க. சதீஷ் அண்ட் நந்தினி விளையாடினாங்க. அடுத்த வாரம் யார் செலிபிரிட்டிஸ் இங்க வராங்க, எப்படி இருக்கும் எபிசோட்னு நீங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. This is your Priya Raman saying bye.